வணக்கம், நான் உங்கள் சுக்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவோட AD1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இன்டர்செப்டார் மிசைல் பற்றி தான் நான் கொண்டு சொல்ல போகிறேன். இன்டர்செப்டார் மிசைல் அப்படின்னா என்ன? இந்த AD1 இன்டர்செப்டார் மிசைலில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் தான் அண்ட் தென் அந்த ஃபிரீக்வன்சி அப்படின்ற அந்த விஷயம். அதே சமயத்தில் இது வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் தான் நான் கூட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோக்குள்ள மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லிங் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். AD1 அப்படின்னா என்ன அப்படின்னு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ AD1 இது தவிர பார்த்திங்கன்னா வந்து AD2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வந்து இதற்கான டெஸ்டிங் ப்ராசஸும் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்செப்டார் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோம், அதன் பிறகு வந்து மற்ற விஷயங்கள் சொல்லலாம். இன்டர்செப்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இடைமறித்து தாக்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை நோக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிசைல் பார்த்திங்கன்னா வந்து வேகமாக வந்துட்டுருக்கு அப்படின்றப்போ, ஸோ அதை வந்து தடுத்து தாக்குவதற்காக பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்துக்கு பேர் தான் இன்டர்செப்டார் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எதிரி நாடுகள் அப்படி பார்த்திங்கன்னா ஒன்று சீனா, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தான். இந்த ரெண்டு நாடுகளும் பார்த்திங்கன்னா வந்து எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம மேலே வந்து போர் தொடுத்து வரலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீனா கூட பார்த்திங்கன்னா DF-31 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ICBM மிசைல் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. இந்த மாதிரி பாகிஸ்தான் கூட பார்த்திங்கன்னா AWACS-17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ICBM மிசைல் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்து சீனாக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த DF-31 அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த ஒரு ICBM மிசைல் பார்த்திங்கன்னா வந்து ஏவிடுறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து கிடுகிடுன்னு பார்த்திங்கன்னா வானத்துக்கு வந்து போகுது. ஸோ பல பகுதிகளை வந்து பிரிஞ்சு வானத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து கிடுகிடுன்னு அந்த மாதிரி குண்டு மழையாக பார்த்திங்கன்னா வந்து பொலி ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய சேட்டலைட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ICBM மிசைல் வந்து அமைச்சிருக்காங்கப்பா, நம்ம வந்து என்னென்ன விஷயம் வந்து பண்ணுவோம், ஸோ அதை வந்து சிறப்பாக வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேட்டலைட் நமக்கு வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து கொடுக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்ம ரேடர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மிசைல்ஸ் வரக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா வந்து நோட் பண்ணுது. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஒரு ICBM மிசைல் வந்து தாக்கணும், ஸோ அந்த ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து தாக்கணும். ஸோ அதற்காக நம்ம உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் பேர் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்டர்செப்டார் மிசைல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிருத்திவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிசைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்துருக்கு. ஸோ இதோட மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி என்ன மிசைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து தாக்கணும். ஸோ இடைமறித்து தாக்கணும் அப்படி ஒரு காலத்துக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிருத்திவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிசைல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உருவாக்கி வைத்திருக்கோம். அதே சமயத்தில் இதை விட அட்வான்ஸாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா வந்து AD-1 and AD-2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரெண்டு இன்டர்செப்டர்ஸை பார்த்திங்கன்னா வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். ஸோ இதற்கான டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கடந்த சில வருடங்களாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ முதல் டெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 2022 நவம்பர் 2 அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஏபிஜே ஐஸ்லான்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டில் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய வெப்பன்ஸை வந்து எப்படி வந்து தாக்குறது, ஸோ இதில் வந்து தாக்கும்போது வந்து சக்ஸஸ் அடையுமா மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படியே அந்த டெஸ்ட் பண்ணும்போது 5000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த மிசைல்ஸை பார்த்திங்கன்னா ஈஸியாக இடைமறித்து தாக்கியது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெற்றியும் வந்து கண்டோம். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து நடக்குதுல்ல, ஸோ நவம்பர் 2 அப்படின்றதுல, ஸோ இதற்கு நடக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து 2000 கிலோமீட்டர் ரேஞ்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மிசைலை வந்து தாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுனால அடுத்து 5000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய வெப்பன்ஸ் வந்து நம்மளால் வந்து தாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட்டும் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய இந்தியா வந்து வெற்றியும் வந்து கண்டது அப்படின்னு சொல்லியாகணும். இது வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தலாம். இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ICBM மிசைலில் பார்த்திங்கன்னா வந்து கீழேருந்து ஏறுறாங்க, தரையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து வானத்தை நோக்கி வந்து ஏறாங்க. ஸோ அப்படி வந்து போகும்போது வானத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய அடுக்கள் இருக்குது. என்னென்ன அடுகள் பார்த்திங்கன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்டேட்டோஸ்பியர், மியூசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய அடுகள் இருக்குது. ஸோ ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அடுக்கோட உயரம் அப்படின்னு பார்க்கும்போது 20 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. ஸ்டேட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அடுக்கோட உயரம் அப்படின்னு பார்க்கும்போது 50 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மியூசோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அடுக்கோட உயரம் தரையிலிருந்து எவ்வளோ உயரத்தில் வந்து இந்த மியூசோஸ்பியர் அப்படின்ற இந்த ஒரு அடுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உயரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க பாகிஸ்தான்காரன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ICBM மிசைல் பார்த்திங்கன்னா வந்து வேகமாக வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கிடுக்கிட்டுன்னு பார்த்தி வந்து மியூசோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அடுக்கு வந்து போகுது. ஸோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து வெப்பன்ஸ்லாம் வந்து அலாகேட் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பிரியுது. இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து வேகமாக பார்த்திங்கன்னா திரும்பி கிளம்புறது. ஸோ அப்படி வந்து கிளம்பி வரும்போது இந்த மாதிரி ஸ்டேட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அடுக்கு வந்து வருது. ஸோ இந்த ஒரு அடுக்கு வந்து எவ்வளோ உயரத்தில் வந்துருக்கு, 50 கிலோமீட்டர் உயரத்தில் வந்துருக்கு. ஸோ இப்படி வந்து இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நான் நிறைய வச்சுருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா ரேடார் வச்சுருக்கோம், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேட்டலைட்டு. ஸோ நம்முடைய ரேடாரும் அதே சமயத்தில் நம்முடைய சேட்டலைட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மிசைலில் பார்த்திங்கன்னா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு
அலாகேட் பண்ணிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்தவொடனே ஸோ நம்முடைய இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு மிசிலை வந்து அடிக்கணும். ஸோ அந்த ஒரு காலத்துக்காக நம்ம பார்த்தீங்கன்னா AD1 AD2 அப்படின்னு சொல்லப்படக்கும் இந்த மிசிலை பார்த்திங்கன்னா வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். ஸோ இதற்காக பார்த்திங்கன்னா வந்து அட்வான்ஸான ஒரு ரேடார் வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். என்ன ரேடார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்வாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ரேடார். ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ரேடாரோட ரேஞ்ச் அப்படி பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தரைக்கு மேலே 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய எந்த வித மிசைல்ஸும் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வெறும் 50 கிலோமீட்டர் தான், 50 to 80 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் அப்படின்றப்ப நம்மளால் வந்து ஈஸியாகவே இந்த ஸ்வாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரேடார் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரேடார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு வந்து கம்யூனிகேஷன் கொடுக்குது. தம்பி பக்கம் வந்துட்டான், அவனை வந்து கரெக்டான நேரத்தில் வந்து அடித்தான், போட்டுலேனாடா தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா AD1 கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வாட் ஃபிஷ் வந்து சொல்லுது. ஸோ உடனே வந்து நம்ம AD1 வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டு கிட்டுன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐஸ்பிஎம் மிசைலை பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த AD1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மிசைலை பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 15 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம தரைப்பகுதியிலிருந்து 15 to 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்பிஎம் மிசைல்ஸ் பேலஸ்டிக் மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இதில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிசைலை பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கப்பலிருந்து வந்து லான்ச் பண்ணலாம் முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீர்மூழ்கி கப்பலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்மளால் வந்து சிலோபேஸிலும் அதே மாதிரி தரையில் வச்சும் வந்து நம்மளால் வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ப்ராசஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய பட்சத்துக்கு இதை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயம்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் ப்ராசஸில் வந்துருக்கு. இது வந்து அஃபிஷியலாக வந்து இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணல, நாங்கள் வந்து இது வந்து அந்த மாதிரி ஆர்மியில் வந்து சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் வந்து போயிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா AD2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இன்டர்செப்டர் மிசைல் டெஸ்டிங் வந்து நடக்க போகிறதான்னு சொல்லப்படுறாங்க. சரி, வரக்கூடிய நாட்கள் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த அப்படியே பார்த்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொடுக்குற பில்டிங் ஃபோன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.